வணக்கம்ர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த கொரோனா நிலவரத்தை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் முந்தைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட, நாடளாவிய ரீதியில் தெற்கே பொறுத்தவரையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட, வடக்கில் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு எதிராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் முதலில் ஞாபகப்படுத்திக் கொண்டு முதலில் நாங்கள் இந்த கொரோனா தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம். ஏனென்று சொன்னால், கொழும்பின் ஒரு முக்கிய வைத்தியசாலையில் பல நோயாளிகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் கொரோனா தொற்றாளர்கள் பலருக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் வழங்க ஏற்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஹரிச சத்தி சந்திர தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அவசரமாக இந்த ஆக்சிஜன் தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சொல்லிக்கொண்டு, இலங்கையில் கொரோனா தடுப்பூசி பெறாதவர்களுக்கும் முக்கியமான அறிவிப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் தற்போது கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளாதவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சிறப்பு மருத்துவ நிபுணர் சுசி பெரேரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற தொடர்பில் தகவல் வெளியிடும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு பேசிய அவர், தற்போதைய சூழ்நிலையில் அனைவரும் 3 கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது சிறந்தது என்றும் கூறியிருக்கிறார். நாட்டில் தற்போது பரவி வரும் ஒமிக்ரான் உருமாறிய வைரஸ் திரும்ப மிகவும் வீரியமானது எனினும், கடுமையாக நோய் அறிகுறிகள் தென்படாத தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் தடுப்பூசி அட்டை கட்டாயமாகப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அஞ்சன் ராமநாயக்கவிற்கு இந்திய நாளில் 74வது சுதந்திர தினமான இந்திய நாளில் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்றிருந்தது, அது காற்றாய் பறந்திருக்கிறது. அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்துவோம். இலங்கையின் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனினும் சமூக வலைதளங்களில் உள்ள பல்வேறு ஊடகங்களில் ரஞ்சனின் விடுதலை தொடர்பில் பல செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ உத்தரவு நமக்கு வரவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேபோல 197 கைதிகளுக்கு ஜனாதிபதியினால் இன்று பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகளினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு பெருத்தோரக மாற்றம். அதே போல எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது ரஞ்சன் ராமநாயக்கர் விடுதலை செய்யப்படாமை. அதேபோன்று நாட்டில் இந்த கொரோனா தொற்றாளர்களுடைய விகிதமானது அதிகரித்து செல்கிறது. கடந்த காலத்துடன் ஒப்பிடுகிற பொழுது தற்பொழுது 30% இந்த கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது அது தொடர்பிலும் செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. நாட்டில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளதாக COVID-19 கட்டுப்படுத்தல் தொடர்பான ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அன்பர் ஹம்தான் தெரிவித்திருக்கிறார். நாளாந்தம் 1000 அதிக தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். இதுவரை பதிவான மரணங்களின் எண்ணிக்கையிலும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதன்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30%, மரணங்களின் எண்ணிக்கை 8.10%, ஒற்றுஷன் தேவையுடைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை 4%, மற்றும் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 4.5% அதிகரித்திருக்கிறது. ஆகவே இனி வரக்கூடிய காலங்கள் பண்டிகை காலங்களாக இருக்கின்றன. மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பொருட்பட்ட செயற்பாடுகள் காரணமாகத்தான் தொற்றாளர்கள் சமூகத்தில் அதிகம் அடையாளம் காணப்படுகின்றார்கள். ஆகவே அவ்வாறு தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் ஒரு தொடர்ச்சியான 14 முடக்கத்துக்கு செல்லும், அல்லாவிட்டால் நீண்ட ஒரு முடக்கத்துக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வைத்திய நிபுணர்கள் அதேபோன்று சுகாதார வைத்திய நிபுணர்கள் எல்லாம் இவ்வாறான விடயங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் மக்களை நாட்டை முடக்காது இருப்பதற்கு தான் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நான் விடைபெற்று செல்ல போகிறேன். வணக்கம். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T24 தமிழ் நினைந்திருங்கள். வணக்கம்.